ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கிலோ தக்காளி, தனியா 1/2 ஸ்பூன், 15 வரமிளகாய், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், தேவையான எண்ணெய், உப்பு தேவைக்கேற்ப, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். வாங்க பார்க்கலாம். வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். இத மாதிரி நாலா அரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப தக்காளி உள்ள சேர்க்கலாம், உள்ள போடலாம். எடுத்து வச்சு உப்பு சேர்க்கலாம். நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. எடுத்து வச்சு காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தனியாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வரலாம். வதங்கினே ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அதில் சேர்க்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மிக்சியில் 1/2 அதிகமாக குறைக்குறனா அரைச்சிட்டு வந்துடலாம். வாணல் நல்லா ஹீட் ஆனோடனே 50 ml எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி உரியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணலாம். காரம் பார்த்து உங்களுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணுங்க. பவுடரை நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்படியும் எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம எடுத்து வச்ச மசாலா கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே அளவே போடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். 10 நிமிஷம் சிம்மில் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.